கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு கடற்கரை பகுதிகளில் வசிக்கும் மீனவ கிராம மக்கள் கடந்த 20 ஆண்டுகளாக கடல் சீற்றத்தால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். கடல் சீற்றத்தின் பாதிப்புகளில் இருந்து பாதுகாக்கவும் உரிய இழப்பீடு வழங்குமாறும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு கடற்கரை பகுதிகளான குளச்சல் முதல் நீரோடி வரையுள்ள பகுதிகளில் கடந்த 1996 முதல் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் ஜூலை மாதங்கள் மற்றும் காலநிலை மாற்றம் போன்ற காலகட்டங்களில் கடல் சீற்றம் ஏற்பட்டு கடல் நீர் ஊருக்குள் புகுந்து விடுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இறையுமன்துறை, ராமன்துறை, குளச்சல் உள்பட பல்வேறு கடலோர பகுதிகளில் கோர்லா கற்களால் கடல் அரிப்பு தடுப்பு சுவர் அமைத்துள்ளனர். இதனால் அந்த பகுதிகளில் பாதிப்பு இல்லாத நிலையில் குளச்சல் முதல் நீரோடி வரையிலான மீனவ கிராமங்களில் தடுப்பு சுவர் இல்லாததால் 1000 மேற்பட்ட வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறுகின்றனர். தயவு செய்து அரசு கருணை கண்ணோடு இந்த சின்னத்துறை இரவிப்புத்தொந்தரை பகுதியிலே உடனடியாக தடுப்புக்கள் போட வேண்டும் என்றும், தூத்தூரில் போடப்பட்ட மீனிறக்கு தளத்திலே நாங்கள் முக்குக்கள் கோர்லாக் போட வேண்டும் என்று பல முறை கேட்டும் இதுவரை ஒன்றும் செய்யவில்லை. அந்த கல்களெல்லாம் இடிந்து சென்று விட்டன. எனவே அந்த கல் நீளத்தை கூட்டி கோர்லாக் போட்டு மீனவ மக்களை பாதுகாக்க வேண்டும். கடல் அரிப்பால் வீடுகளை இழந்தவர்கள் அப்பகுதியில் உள்ள பள்ளி கட்டிடங்களிலும் உறவினர்கள் வீடுகளிலும் தஞ்சம் அடைந்துள்ளனர். இதனால் வீடுகளை இழந்த மக்களுக்கு உடனே மாற்று குடியிருப்பு கட்டித்தர வேண்டும், இறந்த மூதாட்டி குடும்பத்திற்கு அரசு உடனே நிவாரணம் அறிவிக்க வேண்டும், மற்ற பகுதிகளில் அமைக்கப்பட்டிருப்பது போன்று கோர்லா கற்களை கொண்டு கடல் அரிப்பு தடுப்பு சுவர் அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என பாதிக்கப்பட்ட மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தின் 42 கடலோர கிராமங்களிலும் தூத்துரில் அமைக்கப்படுத சுண்டில் அமைத்து அந்த கிராமங்களை கடலரிப்பின்றி மீனவ குடியிருப்புகளை மீனவர்களை காப்பாற்ற வேண்டும். இந்நிலையில் சட்டப்பேரவையில் நேற்று பேசிய மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் மீனவர்களின் நலனுக்காக 370 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், கடல் அரிப்பு மற்றும் சீற்றத்தை கட்டுப்படுத்த ஆய்வின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இதன் அடிப்படையில் எடுக்கப்பட உள்ள நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் கேட்டபோது கடல் அரிப்பை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். மீனவர்கள் பிரச்சனை குறித்து கிள்ளியூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமாரிடம் கேட்டபோது, தற்போது ஒதுக்கப்பட்டிருக்கும் நிதி போதிய அளவில் இல்லை என்றும், மீனவ மக்களின் கோரிக்கை குறித்து அரசுக்கு தெரிவிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். அந்த இடத்திற்கு கடலரிப்பு தடுப்பு சுவர் கட்டுவதற்கு போதுமான நிதி இல்லை. ஆக நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற காரணத்தால் மீனவர் மக்களுடைய இந்த பிரச்சனையை சட்டமன்றத்தில் எழுப்புவதாக மக்களிடம் உறுதி கூறியிருக்கின்றேன். அதன் வாயிலாக சட்டமன்றத்தில் நான் கன்னி பேச்சு பேசும்போது, கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள 42 கடலோர கிராமங்களில் உள்ள பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் நான் எடுத்து சொல்வேன். கடல் அரிப்பை தடுக்கவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. ரமேஷ்குமார், நியூஸ் 7 தமிழ், மார்த்தாண்டம்.